ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேத்ஸ் வித் மாத்தேஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.4 பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கணம் மற்றும் பின்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துட்டு, எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக நமக்கு ஏக்கும் பிக்குமான உறவுங்கிறத வந்து நாம ஆர்ன்னு சொல்லி மார்க் பண்ணுவோம். உறவுங்கிறது என்ன அப்படின்னா, ஏக்கும் பி அப்படின்னு ரெண்டு கணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரெண்டு கணங்களுக்கான உறவு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்களின் உட்கணமாக இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஏபிங்கிற கணத்துக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். அந்த கார்ட்டீசியன் பெருக்கல் நாம கண்டுபிடிச்ச அந்த கணத்துல இந்த R1, R2, R3 இவங்க கொடுத்துருக்கிற இந்த மூன்று ரிலேஷன்ஸும் வந்து அந்த ஏ கிராஸ் பிக்கு உட்கணமா இருக்குதான்னு சொல்லி நாம செக் பண்ணணும். உட்கணமா இருந்ததுன்னு சொன்னா அந்த கணம் வந்து, இந்த ஒவ்வொரு R1 வந்து ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருந்ததுன்னு சொன்னால் R1 வந்து ஏக்கும் பிக்குமான உறவை குறிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உறவை குறிக்காதுன்னு சொல்லி நாம் எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி, அதாவது ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னால் நமக்கு தெரியும், ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளை முதல் உறுப்பாகவும் பிங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்பை ரெண்டாவது உறுப்பாகவும் வச்சு வரிசை ஜோடிகளை நாம் உருவாக்கணும். அதுக்கான கணங்கள் இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு உறுப்பை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடிகளை நாம் உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3ங்கிற உறுப்பை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் உருவாக்க போகிறோம். 3.1, 3.7, அதுக்கப்புறம் 3.10. அதே மாதிரி ரெண்டாவது உறுப்பு 4, 4.1, 4.7, 4.10. அதுக்கப்புறம் மூன்றாவது உறுப்பு 7.1, 7.7, 7.10. அதுக்கப்புறம் நான்காவது உறுப்பு 8, 8.1, 8.7, 8.10. இந்த மாதிரி கார்ட்டீசியன் பெருக்கல், ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்களை நாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ R1 ஃபர்ஸ்ட் ரிலேஷனை எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற R1 இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குதா, உட்கணமாக இருக்குதா அப்படின்னா, R1 இருக்கிற எல்லா உறுப்புமே ஏ கிராஸ் பிலையும் உறுப்பாக இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஏக்கும் பிக்குமான உறவுன்னு சொல்லி நாம் எழுதிடலாம். இப்போ நாம் செக் பண்ணலாம் R1 என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3.7 இங்கே 3.7 இருக்குது, 4.7 இந்த ஏ கிராஸ் பியில் இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, 7.10 உறுப்பும் ஏ கிராஸ் பியில் இருக்குது, 8.1 உறுப்பும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ R1 இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஏ கிராஸ் பியிலையும் உறுப்பாக இருக்குது. அப்போ R1 வந்து ஏ கிராஸ் பிங்கிற இந்த கணத்துக்கு கண்டிப்பாக உட்கணமாக இருக்க முடியும். அப்போ R1 என்பது ஏ கிராஸ் பியின் உட்கணம். எனவே R1 என்பது ஏ மற்றும் பிக்கான உறவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எழுதிடலாம். ஏபிக்கான உறவை குறிக்கும். அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி ரெண்டாவது கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த R2 ரிலேஷனை, இதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஏ கிராஸ் பியில் உறுப்பாக இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஏக்கும் பிக்குமான உறவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். 3.1 உறுப்பு ஏ கிராஸ் பியில் இருக்குது. 4.12 அப்படிங்கிற உறுப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. ஸோ 4.12 அப்படிங்கிற உறுப்பு ஏ கிராஸ் பியில் இல்லை, அந்த உறுப்பு வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை. தர்ஃபோர் R2 என்பது ஏ மற்றும் பிக்கான உறவு அல்ல அப்படின்னு சொல்லி நாம் ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி மூன்றாவது கணக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா, R3 ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஏ கிராஸ் பியில் உறுப்பாக இருந்ததுன்னு சொன்னால் ஏக்கும் பிக்குமான உறவை குறிக்கும். அப்போ 3.7 இருக்குது, 4.10 இருக்குது, 7.7 ஏ கிராஸ் பியில் இருக்குது, 7.8 அப்படிங்கிற உறுப்பு இல்லை. ஏதோ ஒரு உறுப்பு இல்லைன்னா கூட நாம் டைரெக்டாக எழுதிடலாம்.
ஏழு கமா எட்டு என்பது ஏ கிராஸ் பி இல் இல்லை. தர்ஃபோர் ஆர் த்ரீ என்பது ஏ மற்றும் பிக்கான உறவு அல்ல அப்படின்னு சொல்லி நாம எடுத்து ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.5 பார்க்க போறோம். கணக்குல வந்து அம்புக்குறி படமானது, இந்த அம்புக்குறி படம் ஒன்று கொடுத்துட்டு பி மற்றும் கியூ என்ற இரு கணங்களுக்கான உறவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி படம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு அம்புக்குறி படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம என்னென்ன முறையில மாத்தணும் அப்படின்னா, கண கட்டமைப்பு முறையில எழுதணும், பட்டியல் முறையில எழுதணும், அதுக்கப்புறம் இந்த உறவுக்கான மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தையும் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன முறை, கண கட்டமைப்பு முறையில எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு கணங்களை குறிக்கும் 3 முறை தெரியும். ஃபர்ஸ்ட் முறை வந்து விவரித்தல் முறை, 2வது முறை கண கட்டமைப்பு முறை, 3வது முறை பட்டியல் முறை. விவரித்தல் முறையில மட்டும்தான் கண அடைப்பு வராது. கண கட்டமைப்பு முறை மற்றும் பட்டியல் முறை ரெண்டுக்குமே கண அடைப்பு வரும், கண அடைப்புல வரும். அது மாதிரி கண கட்டமைப்பு முறையில வந்து இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கோலன் அல்லது இந்த மாதிரி ஒரு லைன் சிம்பிள் போட்டு இதுக்கு வந்து ஒரு மாறி எக்ஸ் அல்லது ஒய் அந்த மாதிரி மாறி வச்சு எழுதுவோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் கணக்கட்டமைப்பு முறையில. பட்டியல் முறை வந்து நமக்கு ரொம்ப ஈஸி, அதை அப்படியே பட்டியலிட்டு நாம எழுதிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில எழுதிட்டு அதுக்கப்புறம் கணக்கட்டமைப்பு முறைக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம், பட்டியல் முறையில எழுத போறோம். பட்டியல் முறையில இந்த உறவை வந்து குறிக்கணும் அப்படின்னு சொன்னா, பட்டியல் முறையில வரிசை ஜோடிகளை நாம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிற கண, அதாவது பிங்கிற கணத்துல இருக்கிற உறுப்பை முதல் உறுப்பாகவும், கியூங்கிற கணத்துல இருக்கிற உறுப்பை 2வது உறுப்பாகவும் வச்சு வரிசை ஜோடிகளை உறவுனாலே அதுதான். 5-3 உறவுல இருக்கு, 6-4 உறவுல இருக்கு, 7-5 உறவுல இருக்குன்னு சொல்லி நாம எழுத போறோம். அப்போ இந்த இதுக்கான உறவை வந்து நாம என்னன்னு வைக்கிறோம் அப்படின்னா R1 அப்படின்னு சொல்லி இப்ப வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பட்டியல் முறையில நாம எழுத போறோம். 5-3 உறவில் உள்ளது. ஸோ 5-3, அதுக்கடுத்த வரிசை ஜோடி வந்து 6-4, அதுக்கப்புறமான வரிசை ஜோடி வந்து 7-5. அப்போ இந்த பி கியூக்கான உறவை வந்து பட்டியல் முறையில நாம எப்படி எழுதியிருக்கிறோம், இந்த மாதிரி வரிசை ஜோடிகளை உருவாக்கி எழுதிட்டோம். இந்த பட்டியல் முறைக்கு இப்ப கண கட்டமைப்பு முறை நாம எழுதலாம். அதையும் R1 வச்சுக்கலாம். இத நாம கணக்கட்டமைப்பு முறையில மாத்தும் போது இந்த 2 நம்பர் வரிசை ஜோடியில இருக்கிற 2 நம்பரை நமக்கு நாம வந்து மாறியா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உறுப்புகளை எக்ஸ், அதாவது பிங்கிற கணத்துல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வரிசை ஜோடியில 2வது இருக்கிற கணம் வந்து கியூங்கிற கணம், இதுல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாறி கொடுக்கணும். வேர் இந்த ஒவ்வொரு மாறியையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த மாதிரி வரிசை ஜோடிகளை உருவாக்கணும் கணக்கட்டமைப்பு முறையில. அதுல எக்ஸ்ங்கிறது என்ன, ஒய்ங்கிறது என்னங்கிறத நாம இங்க அதோட பண்புகளை நம்ம சொல்றதுதான் கணக்கட்டமைப்பு முறை. இப்போ ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம். அப்போ கியூல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பில இருக்கிற உறுப்பை விட 2 குறைவா இருக்குது. அதாவது 3ங்கிறது 5 2 கழிச்சா நமக்கு கிடைக்கும். அப்போ இதுல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நாம ஒய்யாவும் இதுல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் எக்ஸாவும் நாம எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஒய் வந்து எக்ஸ்ல இருந்து 2 கழிச்சா நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். அதாவது 3ங்கிற உறுப்பு வந்து 5 2 கழிச்சா கிடைக்குது. அப்போ அந்த 3 ஒய்ன்னு எடுத்தோம்னா 5 வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 சொல்லி நாம இதுக்கு ஒரு சமன்பாடு வடிவம் கொடுக்குறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த ஒய், இந்த வரிசை ஜோடிகளில் வர 2வது உறுப்பு எல்லாமே முதல் உறுப்புல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நாம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸும் ஒய்யும் எந்த கணத்திலிருந்து நம்ம எழுதுறோங்கிறத மார்க் பண்ணணும். எக்ஸுங்கிற உறுப்பு எல்லாமே நமக்கு பிங்கிற கணத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு, ஒய்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் கியூல வரும், கியூங்கிற கணத்துல வரும். ஸோ ஒய் பிலாங்ஸ் டு கியூ. இதுதான் இந்த R1 ரிலேஷனுக்கான கணக்கட்டமைப்பு முறை. இது பட்டியல் முறை. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ரோம் லெட்டர் முடிச்சாச்சு. இப்போ 3வது ரோம் லெட்டர் நாம போக போறோம். 3வது ரோம் லெட்டர்ல ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பகம்னா நமக்கு தெரியும், ஒரு வரிசை ஜோடி ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷனின் மதிப்பகம்ங்கிறது முதல் உறுப்புகளின் கணம். வீச்சகம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இரண்டாம் உறுப்புகளின் கணம். சோ அப்ப ஆறின் மதிப்பகம் நமக்கு என்னதா இருக்கும், முதல் உறுப்புகளின் கணம், அந்த உறவின் முதல் உறுப்புகளின் கணம். ஐந்து ஆறு ஏழு முதல் உறுப்புகள், அதாவது இந்த வரிசை ஜோடிகள்ல வர முதல் உறுப்பை எல்லாம் எடுத்து எழுதணும்னா அதுதான் அதனுடைய மதிப்பகம். அதே மாதிரி இந்த ஆர் ஒன், ஆர் ஒன்னு நாம் எழுதியிருக்கிறதுனால ஆர் ஒன்னின் வீச்சகம், வீச்சகம்னா என்ன, இரண்டாவது உறுப்பு. இந்த உறவின் வரிசை ஜோடிகள்ல வர இரண்டாவது உறுப்புகளின் கணத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம், வீச்சகம் சொல்றோம். அப்போ மூன்று நான்கு ஐந்து இரண்டாவது உறுப்பா வர எல்லா உறுப்புகளையும் எழுதணும். எழுதும்போது நமக்கு வீச்சகம் கிடைச்சிடும். மதிப்பகம் வீச்சகம் ரெண்டுமே நாம எழுதியாச்சு. உறவுகளும் சார்புகளுக்குமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.